கோட்டபாய வெளியிட்டுள்ள அதிமுக்கிய வர்த்தமானி. களத்தில் முப்படையினர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பொது ஒழுங்கை பராமரிப்பதற்காக அனைத்து ஆயுத படையினரையும் ஈடுபடுத்தும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவில் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி ஜனாதிபதி இந்த வர்த்தமானியை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் அவற்றுடன் இணைந்த நீர்ப்பரப்பில் பொது ஒழுங்கை பேணும் வகையில் இராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றை ஈடுபடுமாறு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய விடுத்துள்ள மகா சிவராத்திரி வாழ்த்துச் செய்தி. இன்றைய தினம் உலக இந்துக்கள் மிகவும் பக்தியுடன் சிவராத்திரி தினத்தை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மக்களுக்கு மகா சிவராத்திரி வாழ்த்துக்களை கூறியுள்ளார். அந்த வகையில் உலகவாழ் இந்துக்கள் பக்தியுடன் அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி தின கொண்டாட்டத்தில் இலங்கை வாழ் இந்துக்களும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்வதுடன் இப்புனித மகா சிவராத்திரி தினத்தில் ஏற்றி வைக்கப்படும் தீப ஒளி நாட்டு மக்களின் வாழ்வை ஒளிபர செய்யட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்து சமய விழாக்களில் மகா சிவராத்திரி தினத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு சமய கிரியைகளின் ஊடாக தூர்க்குணங்களிலிருந்து விலகி உள தூய்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும். பல்வேறு சிக்கல்கள் முரண்பாடுகளுக்கு மத்தியில் முன்னோக்கி செல்லும் இன்றைய உலகில் மனிதனுக்கு உள அமைதியை தருவது ஆன்மீகமே ஆகும். தமிழ் சமூகத்தினர் உட்பட அனைத்து இலங்கையர்களும் புத்தெழுச்சியுடன் புதியதோர் எதிர்காலம் பற்றிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற இச்சூழ்நிலையில் முன்னப்போதும் இல்லாத வகையில் சமய நல்லிணக்கத்துடன் நாட்டின் அனைத்து இனங்களும் தமது தாய்நாட்டின் முன்னேற்றத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை இட்டு நாட்டின் தலைவர் என்ற வகையில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவை அவசரமாக சந்தித்த மைத்ரி குழு. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றிரவு அவசரமாக சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் வரை நீடித்ததாக செயலக வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. இந்த சந்திப்பின் பொது தேர்தலுக்காக அமைக்கப் போவதுள்ளதாக புதிய கூட்டணி குறித்து பொதுஜன முன்னணியினரிடையே வெளி இருக்கும் எதிர்ப்புகள் அதிருப்தி நிலை தொடர்பில் பேசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பொது தேர்தலுக்காக முன்னெடுக்கப்படும் வெற்றி இலக்கு வேலை திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சுதந்திர கட்சியின் பொது செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர ஆகியோரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கருணாவின் தலையீட்டால் சாய்ந்தமருது நகர சபைக்கு நேர்ந்த கதி. கடும் கோபத்தில் கோட்டபாய. அண்மையில் வர்த்தமானி பிரசுரம் மூலம் தரம் உயர்த்தப்பட்ட சாய்ந்தமருது நகரசபை விடயத்தை தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இன முரண்பாடு இல்லாத வகையில் இரு பிரதேச செயலகங்களையும் ஒரே வர்த்தமானியில் தரம் உயர்த்துவது நல்லது என கருத்து தெரிவித்தார். இதனால் கல்முனை மாநகர சபையில் இருந்து பிரிந்து சாய்ந்தமருதுக்கு தனியான நகரசபை வழங்குவதற்கு கடந்த 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை கருணாவின் கருத்துக்கு இணங்க ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய அரசாங்கம் கால வரையறையின்றி நிறுத்தியுள்ளது. கல்முனை வடக்கு பிரதேச தமிழ் செயலக தரமுயர்த்தல் இதுவரையிலும் தரமுயர்த்தப்படாத நிலையில் அதற்கான தரமுயர்த்தல் முன்னெடுப்புகள் இடம்பெறும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டு கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தும் வரைக்கும் சாய்ந்தமருது நகரசபை விடயத்தை தடுத்து நிறுத்துமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக அதனை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இனிவரும் நாட்களில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தரமுயர்த்தல் இடம்பெற்ற பின்னரே சாய்ந்தமருது விடயங்கள் தொடர்பில் சாதகமான முடிவுகள் எட்டப்படும் என கோட்டபாய திட்டவட்டமாக உள்நாட்டலுவர்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோனிடம் அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றிருந்த அமைச்சரவை சந்திப்பின் போது இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைச்சர் விமல் வீரவன்ச கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.